நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரை அடுத்துள்ள கனகம்பாளையம் ஊராட்சி மீனாட்சி நகரில் வசித்து வருபவர்தான் பாலமுருகன். வயது 31. கரூரை சேர்ந்த இவர் திருப்பூரில் பனியன் தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சேர்ந்த கவிதா வயது 21 என்பவருக்கும் கடந்த 2.5 வருடங்களுக்கு முன்பு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்துள்ளனர். கவிதா 8 மாத கர்ப்பிணியாகவும் உள்ளார். பாலமுருகன் சகோதரர்தான் கார்த்திகேயன், வயது 35. இவரும் தனது மனைவியுடன் அருகில் வசித்து வருகிறார். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு கார்த்திகேயன் தன்னுடைய சகோதரான பாலமுருகனுக்கு ஃபோன் செய்துள்ளார். நீண்ட நேரமாகியும் ஃபோனும் எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த கார்த்திகேயன் நேற்று காலை பாலமுருகன் வீட்டிற்கு சென்றுள்ளார். கதவும் உள்புறமாக தாளிடப்பட்டும் இருந்தது. கார்த்திகேயன் சிறிது அழுத்தம் கொடுத்து கதவை தள்ள கதவும் திறந்து கொண்டது. உள்ளே சென்று பார்த்தபோது பாலமுருகன் கவிதா இருவருமே தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக இருந்துள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த கார்த்திகேயன் பெருமாநல்லூர் போலீசாருக்கு தகவலும் அளித்தார். சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்து பார்க்கையில் கணவன் மனைவி இருவருமே உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து உடல்களை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்கையில் பாலமுருகன் கவிதா இருவருமே கைப்பட எழுதிய கடிதமும் கிடைத்துள்ளது. தங்கள் சாவுக்கு யாரும் காரணமில்லை எனவும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாக போலீசார்களும் தெரிவித்தனர். கவிதாவின் தந்தையான சண்முகம் வயது 48 அளித்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருமணமான 2.5 வருடங்களே ஆன நிலையில் ஆடியோ விசாரணையும் நடைபெறும். 8 மாத கர்ப்பிணி பெண் தனது கணவனுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.